கேரளாவில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே திருக்கரா என்ற இடத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை எடுத்து கோழிக்கோடு கடற்கரை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சோனு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் 3வது குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த மே மாதத்தில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வண்ணம் இருந்துள்ளனர். பொறுக்க முடியாத அந்த பெண் இப்போது புகார் கொடுத்தார். இதையடுத்து கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்து சிறையில் இருக்கிறார். கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் சோனு சில ஆண்டுகளுக்கு முன்பு எர்ணாகுளத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய போது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இன்ஸ்பெக்டராக்கி அழகு பார்த்துள்ளது கேரள காவல்துறை.